வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் எடுத்துக்காட்டு 6 இல் 40 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 6 வெக்டர் டாட்ஸ் 3i கேப் மைனஸ் 4j கேப் பிளஸ் 12k கேப் ஈக்குவல் 5 என்ற தளத்தின் செங்குத்தின் திசை கொசைன்கள் மற்றும் ஆதியிலிருந்து தளத்திற்கு வரையப்படும் செங்குத்தின் நீளம் ஆகியவற்றை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தளத்தோட சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த தளத்தோட செங்குத்தின் திசை கொசைன் கண்டுபிடிக்கணும். என்ன, அது மட்டும் இல்லாமல் ஆதியிலிருந்து தளத்திற்கு வரையப்படும் செங்குத்தின் நீளத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, அப்போது இந்த கொடுத்துருக்கக்கூடிய தளத்தின் சமன்பாட்டை நம்ம என்ன வடிவத்துக்கு மாற்றோம்னா, r⃗ d⃗ ஈக்குவல் டு p-ன்ற வடிவத்துக்கு மாற்றணும். இப்போ பாருங்கள், ஆர் வெக்டர் கரெக்டாக இருக்குது, இந்த p-யோட மதிப்பு கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல என்ன வரணும், d கேப்ன்ற அலகு வெக்டர் வரணும். இங்கே இருக்க வெக்டர் இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம அலகு வெக்டர் கண்டுபிடிக்கணும். அலகு வெக்டர் என்ன கண்டிஷன் பாருங்கள், t வெக்டருக்கு என்னது, எண்ணளவு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், r⃗ dot பாருங்கள், d வெக்டர் நம்ம அப்படியே எழுதிடலாமா, 3i கேப் மைனஸ் 4j கேப் பிளஸ் 12k கேப் பை எண்ணளவு. எண்ணளவுனா என்ன செய்யணும், ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிட்டு ijk கேளுக்களை வர்க்கப்படுத்தி கூட்டணுங்க. ஐயோட கேளு 3 ஸ்கொயர் பண்ணால் 9 பிளஸ் ஜேவோட கேளு மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் பிளஸ் 16 பிளஸ் 12 ஸ்கொயர் பண்ணால் 12 × 12 144 ஈக்குவல் டு 5 பை. இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக எழுதணும். இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ஒரு வெக்டர் கீழே என்ன செஞ்சிட்டோம், எண்ணளவு கொண்டு வகுத்துருக்கோம். அப்போ இதனுடைய மதிப்பு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க, மதிப்பு மாறக்கூடாது. அதனால் பாருங்கள் என்ன இருக்குது, 9 + 16 + 144 இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், இது ரெண்டு கேன்சல் நமக்கு என்ன வந்துடும், இந்த இது கரெக்டாக வந்துடும். இதனுடைய மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்காக என்ன செஞ்சோம், இங்கே அலகு வெக்டரில் பகுதியில் வந்த எண்ணளவை அப்படியே இங்கே நம்ம எழுதிட்டோம். சரியா, இப்போ பாருங்கள், r⃗ dot 3i கேப் மைனஸ் 4j கேப் பிளஸ் 12k கேப் பை எல்லாத்தையும் கூட்டுவோமா, என்ன வரும் பாருங்கள், 9 × 16 கூட்டினா 25 25 144 கூட்டுனா 169 169 வர்க்கமல் எடுத்தால் 13 ஈக்குவல் டு 5 பை. அதே தான் பாருங்கள், 9 × 16 25 25 144 கூட 169 169 ஸ்கொயர் ரூட் வர்க்கமல் எடுத்தோம்னா 13 புரிஞ்சிச்சா பாருங்கள். தேர்ஃபோர் என்ன வடிவத்தில் இருக்கு பாருங்கள், r⃗ dot t⃗ ஈக்குவல் டு பீன்ற வடிவத்தில் இருக்குது. அப்போ பாருங்கள், இதான் என்னது, நமக்கு தேவையான செங்குத்தின் நீளம். அப்போ இது வந்து என்னது, திசை கொசைன். இதிலிருந்து நம்ம திசை கொசைன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தேர்ஃபோர் செங்குத்தின் திசை கொசைன்கள் திசை கொசைன்கள் நம்ம எதிலிருந்து எடுக்க முடியும், அலகு வெக்டர்லேருந்து தான் நம்ம எடுக்க முடியும். திசை கொசைன்கள் பாருங்கள், ஐயோட கேளு 3 / 13 அப்படியே வரணும். ஜேவோட கேளு -4 / 13 கேவோட கேளு என்ன இருக்குது பாருங்கள், 12 / 13 அப்படியே வரும். தனித்தனியாக பிரிக்கிறோம் சரியா, ஐயோட கேளு / 13 ஜேவோட கேளு / 13 கேவோட கேளு / 13 இது வந்து என்னது, செங்குத்தின் திசை கொசைன்கள். அதுக்கடுத்தது செங்குத்தின் நீளம். செங்குத்தின் நீளம் எவ்வளவு, செங்குத்தின் நீளம் பாருங்கள் பி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 5 / 13 ஆகும். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.